கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இன்றைய நாளிலும் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த ஓய்வெழுப்பில் பாடத்துக்குள்ளாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலும் 9வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆவியான நம்மளோடு கூட இடைப்படும்படியாகவும் தேவ ஆவியான நம்மளோடு கூட அசைவடும்படியாக இந்த பாடத்தை ஆரம்பிக்கும்போதாக தலையில் தாழ்ந்து நம் ஜபம் செய்வோம். கண்மலையும் மேற்புறமாகிய பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அருமையான ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 9வது பாடத்திலிருந்து ஆவியானவர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கிறீரோ அதை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்து இந்த பாடத்தின் மூலமாக நல்ல வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பாத்திரப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆண்டவர் வழிநடத்தி ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்பட வேண்டுமாய். இயேசு நல்ல பிதாவே, ஆமீன். மடிமாக இந்த ஓய்வெழுப்பிலே பாடத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்று கொண்டு நம் பாடத்துக்குள்ளே கடந்து செல்வோமாக. விசேஷமாக இந்த வார பாடம் 9வது பாடம். இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மத்தியஸ்தராக பிரதான ஆசிரியராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்மளுக்கு வேதம் தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட ஒரு பூரண பலியாக இந்த நம்முடைய பலியை நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு பலியான என்பதை குறித்து நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவரின் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஒரு பூர்ணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு பூர்ணமான வாழ்க்கைக்குள்ளாக வாழும்படியான ஒரு கிருபையை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஒரு அதிரைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதமாக இந்த காரியத்தை எடுத்திருக்கிற நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவே பூர்ண பலி என்ற தலைப்பினுக்கெல்லாம் நாம் படிக்கும் பொழுது எபிரேயர் இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒரு தாற்பரியம் கருத்து என்னவென்றால், இயேசுவே சிறந்த பூரண ஆசாரியர் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கடந்த 8 வார பாடத்திலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய வெளிப்பாட்டை குறித்தும் அவர் எப்படியாக ஜனங்களுக்கு மத்தியஸ்தராக பாவங்களை சுமந்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து அநேக பாடலும் கற்றிருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய அந்த முன்னுரையாக நாம் படிக்கும் பொழுது, குற்றவாளிகளை தீர்த்து சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவரை தேவனாக வணங்குவதை அக்காலத்தில் நினைத்து கூட பார்த்திருக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே ரோம இலக்கியத்தில் உச்சக்கட்ட பாவத்தை செய்தவர்களுக்கு தேச துரோகிகளுக்கு தண்டனையாக சிலுவையில் அறைவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இயேசுவை குற்றவாளி என தீர்த்து அறையப்பட்ட இந்த இயேசு தேவன் என்று அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நினைத்து பார்க்க வாய்ப்பில்லாத சூழ்நிலையை பார்க்கிறோம். நிச்சயமாக வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 21:23 வசனத்தில், சிலுவையில் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது ஒரு மனிதனுடைய பாவ தன்மையில் இருக்கும் பொழுது தேசத்துக்கு துரோகமாக தேசத்திலே ஆளக்கூடிய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடியவர்களை தேச துரோகி என்று அவர்களை முத்திரிக்கப்பட்டு அவர்களை சிலுவையிலே அறையதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அப்போ சிலுவையிலே அறையப்படுகிறவர்கள் துரோகிகள், அவர்கள் வந்து கல்வர்கள் என்று சொல்லி இந்த ரோம இலக்கியத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சிலுவையிலே கர்த்தராகிய இயேசுவானவர் அந்த பாவத்திற்கு ஒரு சின்னமாக, பாவத்திற்கு அடையாளமாக இருக்கப்பட்ட இந்த சிலுவையை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்திற்கு, ஒருவேளை தேவ சமூகத்திலே அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த சிலுவையை அவர் மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதில் நம்ம பார்க்கும் பொழுது உபாகமம் 21:23 வசனத்திலே சிலுவையில் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உதாரணமாக ஏன் இந்த உபாகம புஸ்தகத்தில் இந்த ஒரு காரியம் வருகிறதை பார்க்கிறோம். சிலுவையில் இயேசுவானவர் இந்த சிலுவையை சுமந்தார் என்பதை பார்க்கிறோம். வேதத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நீங்கள் ஆதி பெற்றோருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3:17-19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சபிப்பை ஏற்படுத்தினார். அதில் பார்க்கும் பொழுது மண்ணுக்கு திரும்புவாய் என்றார்.
அப்போது ஒரு ஒரு நித்தியமான மரணம் உனக்கு வரும் என்று சொல்லி ஒரு சபிப்பு அங்கே என்ன செய்து வந்தது நம்ம பார்க்குறோம். சபிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் ஆதி பெற்றோருடைய வாழ்க்கையில் இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக சபிக்கப்பட்ட ஜனமாக இருந்த அந்த ஜனங்களுக்காக சபிக்கக்கூடிய அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி அவர்களை ஆசுவாதத்துக்குள்ளாக பரிசுத்தத்துக்குள்ளாக நித்திய வாழ்க்கைக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சின்னமாக இதை காரியத்தை பார்க்கிறோம். வேதத்திலே அந்த நாட்களிலே வாழக்கூடிய பிள்ளைகள் குகையிலே கல்லறையிலே அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மயில் புறா அதே போல் வெற்றியை கொண்டாடுகிற அந்த கொண்டு வருகிற ஓலை மீன் ஆகிய உருவங்களை பொறித்தார்கள். பின்பு காலம் கடந்த பொழுது நோவாவினுடைய பேழை ஆபரகாமுடைய ஈசாக்கு பதிலாக பலியிட்ட ஆடு சிங்கக்கபியிலே தானியல் யோனாவின் குறித்து மீன் கக்குதல் மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டியை சுமந்து செல்லுதல் திமிர்வாதற்கான சுகப்படுத்துதல் இப்படிப்பட்ட ஒரு சின்னங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பொறித்து ஓவியங்களாக அதை வரைந்தார்கள். பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்முடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது இந்த சின்னங்கள் எல்லாம் என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவற்றை ரட்சிப்புக்கும் வெற்றிக்கும் அக்கறைக்கும் அடையாளமாக கருதினார்கள். இப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பேழை அவங்கள் சின்னமாக செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பாவத்தில் இருந்த ஜனங்களுக்கு பேழையை உண்டு பண்ணுவாயா என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த பேழையின் மூலமாக அவர்கள் அந்த அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அது வந்து அவருக்கு ரட்சிப்பை உண்டாக்கினது. வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தானியலுடைய அந்த மரணத்துக்கு எதுவான சூழ்நிலையிலே அந்த சிங்க கபையிலிருந்து ஒரு மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மூன்றாவது அக்கறை என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோனாவுடைய வாழ்க்கையிலே அன்று ஒரு கரையிலே தூக்கி போடப்படும்போது கடலுக்குள் தூக்கி போடப்படும் போது மீனுக்கு கட்டளையிட்டு அந்த யோனா மீது ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருந்தார் என்பது குறித்து அந்த ஓவியங்களுடைய வெளிப்பாட்டை நம்ம பார்க்குறோம். அந்த ஓவியத்தினுடைய தன்மைகள் ஆண்டவர் செய்த ஒரு நன்மையை குறித்து அதில் என்ன செய்து ஓவியங்களாக நாம் சித்தரிக்கிறதை பார்க்குறோம். இந்த சிலுவை என்பது பார்க்கும் பொழுது அந்த ரோம இலக்கியத்திலே பார்க்கும் பொழுது மனிதனுடைய பார்வையிலே வேதாமத்தில் சொல்லப்படுகிற அந்த உபாம் 21 அதிகாரத்திலே பார்க்கிறது போல இது வந்து ஒரு சபிப்பு தன்மையாக ஒரு புறம்பாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்த அந்த ஒரு அவமான சின்னமாக இருந்த அதை தேவன் கிறிஸ்துவ மார்க்கத்தின் அடையாளமாக மாற்றினார். ஆனால் சிலுவை வணக்கத்துக்குரியது அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்பது வணக்கத்துக்குரியது அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அவமான சின்னமாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து தாழ்மையையும் ஒரு இரக்கத்தையும் ஆண்டவர் நம்மளுக்காக பாராட்டின அந்த ஒரு தாழ்வு காரியங்களையும் நம்ம மீது வைத்த அன்பையும் வெளிப்படுத்தத்தக்கதாக சிலுவையை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் நான் காணப்பட வேண்டும். சிலுவையை பற்றி எபிரேயர் நிருபம் சொல்வதை இந்த வாரம் நாம் படிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது பலிகள் ஏன் அவசியமாக இருந்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பலிகள் ஏன் அவசியமாக இருந்தன? நிச்சயமாக பழைய முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே ஆடு பலி செலுத்தினார்கள். அதுக்கு என்ன காரணம் என்னவென்றால் ஒரு தேவ பிள்ளையாக அங்கீகரிக்கப்படுகிற பிள்ளைகள் அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு வேண்டிய வழிகளை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்தில்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிற அந்த அனுபவத்திலே கிறிஸ்துக்குள்ளாக வரக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் அந்த பாவ காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சிந்தனையை ஊற்றத்தக்கதாக ஒரு உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தக்கதாக பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பண்டைய கிழக்கத்திய நாடுகளிலே இரு நபர்கள் அல்லது இரு தேசங்களில் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கொருவர் என்ன ஒரு காரியத்திற்காக ஒருவேளை ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நிலத்தை வாங்குறதா இருக்கலாம் இல்லை உறவு காரியங்களாக இருக்கலாம் எந்த ஒரு தொழில் காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இரண்டு பேர்கள் இல்லை இரண்டு தேசங்கள் ஒன்றுபட்டு அவர்கள் அந்த ஒரு ஒப்பந்த காரியங்களை உடன்படிக்கை செய்யக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒப்பந்தம் இந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் தேவனை மையமாக வைத்து மிருகங்களை பலியிட்டு அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன செய்ய ஈடுபடுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் ஒருவேளை ஏதாவது உடன்படிக்கையிலே ஒருவர் தவறும் பொழுது தேவன் அவர்களை தண்டிப்பார் என்பது அவருடைய இருதயத்தினுடைய அந்த எண்ணமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் வேதாகமத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். கிறிஸ்துக்குள்ளாக வாழக்கூடிய பிள்ளைகள் தேவனை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி செலுத்துதல் என்னை பரிசுத்தமாக்கும் என்ற தன்மையை
அவர்கள் கொண்டாடக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆடி பழி செலுத்துதல் குறித்து என்ன செஞ்சார், வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாமம் 15:13 வசனத்தில் பார்க்கும்பொழுது, உன் சந்ததி அந்நிய நாட்டிலே 400 வருடங்கள் அடிமையாக இருக்கும் என்று சொல்லி ஆதியாம் 15 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 15:6 21 வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் 3 கிடாரி, 3 வெள்ளாடு, 3 ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா குஞ்சி, ஒரு புறா குஞ்சி மிருகங்களை அவர்களெல்லாம் துண்டித்து அதை எதிராக நேருக்கு எதிராக வைத்து இருக்கும் பொழுது, அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையாக தேவன் தோன்றி அந்நாட்களிலே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆதியாம் 15:17 வாசிக்கும் பொழுது அந்த ஆபரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பண்ண என்ன காரியம் உடன்படிக்கை பண்ணார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தது நிமித்தமாக அவர்களை நான் 400 வருடங்கள் என்ன செய்ய போகிறேன், அவர்கள் அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணும்பொழுது இந்த பலிகளை அவர் என்ன செஞ்சார், கடந்து போனார், அக்னி ஜுவாலியாக கடந்து போனார் என்பதை குறித்து நம்ம ஆதியாகமம் 15 நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் சந்ததி ஆபரகாமுடைய சந்ததி பிறப்பதற்கு முன்பதாகவே ஆபரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை பண்ணி ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையின் ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்ற வேளையிலே நடந்தத்தக்கதாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 400 வருடங்கள் எகிப்திலே அடிமையாக, 430 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் எரேமியா 34 வாசிக்கும் பொழுது, 8 வசனம், எரேமியா 34:8-22 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த எபிரேர ஜனத்தினுடைய சகோதரர்கள், அந்த ஜனத்தினுடைய சகோதரிகள் சகோதரர்கள் ஒரு மனிதனுக்கு அடிமையாக, ஒரு வேலைக்காரிகளாக வேலை செய்யும் பொழுது 6 வருடங்கள் அவர்கள் அடிமையாக அந்த வீட்டில் வேலை செய்யலாம், வேலைக்காரர்களாக வேலைக்காரிகளாக. 7 வருடத்திலே அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். இந்த காரியத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, 7 வருடத்திலே அவர்கள் விடுதலையை ஆக்கப்பட்டார்கள். ஆனால் அதே விடுதலையாக்கப்பட்ட அந்த ஆட்களை ஆள்மாறாட்டம் பண்ணி மறுபடியும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அடிமையாக்கி கொண்டார்கள். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருந்தது. தேவன் சொல்லிய வார்த்தைக்கு மீறத்தக்கதாக இருந்த நிமித்தமாக மறுபடியும் ஆண்டவர் அந்த ஜனங்களை அறுப்புண்டு போவார் என்று சொல்லி அந்த எரேமியா 34 வாசிக்கிறோம். அறுப்புண்டு போவார்கள், சங்காரம் மக்கப்படுவார் என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், அன்பின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவானவர், அன்பின் தேவனாகிய கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்களை பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த அடிமைத்தனத்துக்கு உடன்படிக்கையை மீறினதற்கு காரணம், உடன்படிக்கையை மீறினதற்குரிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடன்படிக்கையை மீறின நிமித்தமாக அவர்கள் சங்காரம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் அந்த அன்பின் தெய்வம் அவர்களை அந்நிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போகும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தோம் என்பதை அவர்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை அனுமதித்தான் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக வேதாகமத்திலே பல்வேறு பழிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு பழிகள் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, என் பாவம் மன்னிக்கவே படாதா என்று சொல்லி நினைப்பவர்களுக்கு, நினைக்கிற ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவால் அவரை நம்பினால் மன்னிப்பு உண்டு என்பது எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக பல்வேறு விதமான பலிகளை வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக சர்வாங்க தகன பலி, ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை, ஒரு மாட்டை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டுமென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி லேவியராம் 1 அந்த சர்வாங்க தகன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக போஜன பலி, அந்த போஜன பலியை பார்க்கும் பொழுது தம் மக்களை போஷித்து ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக இந்த போஜன பலியை, ஜீவ அப்பமாகிய இயேசுவை சுட்டிக்காட்டக்கூடியவர் தக்கதாக இந்த போஜன பலியை அவர்கள் மேற்கொண்டார் என்பதை சொல்லி குறித்து லேவியராம் 2 நம் வாசிக்கிறோம். அதில் 3 சமாதான பலி என்பது தேவன் அருளிய நன்மைகளை கொண்டாட நண்பர்களோடு குடும்பத்தினோடு சேர்ந்து கிறிஸ்துவை என்ன செய்து சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொரு அன்பு பாராட்டி இப்படிப்பட்ட சமாதான பலியை செலுத்தும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டுகிறது லேவியராம் 3 நம்ம பார்க்கிறோம். 4 பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலியை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் 6:54 வாசிக்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து
இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனக்குலத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்கு தத்துவம். என்னுடைய என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டுகிறதை குறித்து வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு பலியை சுட்டிக்காட்டத்தக்கதாக மீட்கிற இயேசுவினுடைய ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டிருக்கு என்பதற்காக பாவ நிவாரண பலியை செலுத்தினது குறித்து லேவியராகமும் 4வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 5வதாக குற்ற நிவாரண பலி, இழப்பீடு. ஒரு சரி செய்யவோ இழப்பீடு செய்யவோ வாய்ப்பு இருந்த குற்றங்களுக்காக ஒரு செலுத்தக்கூடிய ஒரு பலியாக இந்த குற்ற நிவாரண பலி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். செய்யத்தகாத ஒன்றை செய்யும்பொழுது அதை பற்றி மீறும் பொழுது இந்த குற்ற நிவாரண பலியாக அந்த பலியை செலுத்துகிறதை குறித்து நம்ம லேவியராகமம் 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூர்ண பலியாக நம்மளுக்கு இருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது இந்த பல்வேறு பழிமுறைகளெல்லாம் நீங்கள் ஆண்டரோடு நெருங்கி இருப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணத்தக்கதாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறது. அடுத்ததாக இயேசுவின் பூர்ண பலி என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு பூர்ண பலியாக நம்மளை ஆண்டவர் அற்புதமாக நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்கதை பார்க்கிறோம். அதே போல் பலி செலுத்திய ஆசாரியர்கள் அநேக லேவிய ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பலி செலுத்தி இருந்தாலும் அவர்கள் நித்தியமான காலமாக ஒவ்வொரு ஆசாரியர்கள் அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து எழும்பினார்கள். ஆனால் பிரதான ஆசாரியாக இயேசு கிறிஸ்துவானவர் பலியாக தன்னையே செலுத்தி நிமித்தமாக ஒரே தரம் பலியிட்டு எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தார் என்று சொல்லி இயேசுனுடைய அந்த பூர்ண பலியை நம்ம குறித்து அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தம்மை தம்மை ஒரே தரம் பலியாக்கி ஒரே பலியை செலுத்தினார் என்று சொல்லி எபிரேயர் 10:10 நம்ம வாசிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தமாக்கப்பட்டதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் வேதத்தில் நிறைய காரியங்களை குறித்து இந்த சிலுவையின் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையும் பாவ மன்னிப்பினுடைய விளையும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சிலுவையில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தம் பிள்ளைகளுக்கு இரண்டாதரம் பாவமில்லாமல் தரிசனமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 9:22 வாசிக்கும் பொழுது இரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏனென்றால் அவர் இரத்தம் நம்மளுக்காக சிந்தியிருக்கிறார். அதனால் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவையினுடைய அந்த பாடுகள் நிமித்தமாக நம்முடைய மீட்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இரத்தம் சிந்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வருடம் முழுவதிலும் ஆசாரியர்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இரத்த பலிகளை குறித்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்கள் பலி செலுத்துவார்கள். வருடத்தின் முடிவிலே என்ன செய்வாங்கன்னா பிரதான ஆசாரியர் அந்த அவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் என்ன செய்வார்னா அந்த பாவ நிவாரண நாளாக ஒரு நியாய விசாரிப்பு நாளாக அந்த நாள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வருடத்தின் முடிவில் ஒரு நாளை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறதையும் அதில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கற்பனையில் கைகொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கும் பாவ நிவர்த்தி நாளாக தேவன் நம்மோடு உறவாடக்கூடிய நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி ஒரு பரவசப்படுத்தி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடத்தக்கதாக அந்த ஒரு காரியமாக இந்த சிலுவையினுடைய அந்த வருடத்தின் முடிவில் அந்த பாவ காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மேன்மை கொடுத்திருக்க என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறமை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு பூரண பலியாக ஒரு பூரண ஒரு காரணராக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நியாய விசாரணையும் தேவனுடைய குணமும் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக கர்த்தரா இயேசுனுடைய குணம் ஒரு கிருபை நிறைந்த ஒரு குணமாக இரக்கம் நிறைந்த ஒரு குணமாக அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரே மனிதனாலேயே பாவம் வந்தது, ஒரே மனிதனாலேயே பரிசுத்தமான வாழ்க்கை வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இரட்சகராக அனைத்து மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரராக இருக்கிறார் என்பதிலே நாம் நிச்சயமாக இந்த பாடம் நம்மளுக்கு அருமையாக போதித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். நியாயம் விசாரிக்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லோரும் பாவ தன்மையோடே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல நாம் வாசித்தது போல அந்த ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லா மனிதரும் பாவம் செய்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதராகிய கர்த்தரா இயேசுவானவர் பிறந்து
எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து எல்லாருக்காகவும் பரிகாரமாக அந்த இரத்தத்தை நமக்கு சிந்தி மீட்டெடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிருபையாக கிறிஸ்துவில் மீட்பாக நம்ம நீதிமானாக வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கறதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரோமர் 3:21-26 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நன்மையை சொல்லக்கூடிய சுவிசேஷமாக, ஒரு ஆத்மாவு வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்த ஒரு சுவிசேஷமாக, மீட்கப்படும்படியாக சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிற நிமித்தமாக இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் இயேசுனுடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை சீர்படுத்துகிறது, ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அவன் பாவி என்பதை சுட்டிக்காட்டுகிறதுக்காக பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்து பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு பரிகாரமாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நியாய விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 17:17 வாசிக்கும் பொழுது, ரோமர் புஸ்தகம் 1:17 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு மகனை மனிதனுகளை ஆண்டவர் பிழைப்பும்படும்படியாக நீதிமானாக வாழும்படியாக கிருபை செய்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம் மக்களை மன்னிப்பது நியாயம்தான் என்பதை வெளிப்படுத்துகிற இந்த நியாய விசாரணை நோக்கம் இதில் அவருடைய வாழ்க்கை பதிவுகள் அடங்கியிருக்க நம்ம பார்க்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை மனிதன் சுயமாக எதிர்கொள்ள முடியாது. நிச்சயமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தம் மக்களை மன்னிப்பது நியாயம்தான் என்பதை வெளிப்படுத்துவதே இந்த நியாய விசாரணையின் நோக்கம். அப்படின்னா ஆண்டவர் மனுக்குலத்தை எல்லாருடைய பாவத்துக்காகவும் ரத்தம் சிந்தி மன்னித்திருக்கிறார் என்பது, அந்த மனுக்குலங்கத்துக்கே ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற வருகிறார் என்பதும் நித்தியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை சாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் பாவி என்று குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், உலகத்தில் உள்ள அனைத்து மனுக்குலத்துக்கும் ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை மனிதன் சுயமாக எதிர்கொள்ள முடியாது. பாவக்கரை படைந்த வஸ்திரங்களுடன் தன் பாவங்களை அறிக்கிட்டவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த குற்ற வஸ்திரங்களுடன் தன் பாவங்களை அறிக்கிட்டவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆனால் மனந்திரும்பி விசுவாசித்து தங்கள் ஆத்துமாக்களை தம்மிடம் ஒப்படைத்தவர்களின் சார்பாக நம் வழக்கறிஞரான இயேசு வல்லமையாக வாதாடுகிறார். ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதன் தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஆண்டுடைய பாதத்தில் வரும் பொழுது அந்த மனிதனுடைய பாவங்களுக்காக வழக்காடுகிறவராக, ஒரு வழக்கறிஞராக ஆண்டவர் இருக்கிறார். இயேசு வல்லமையாக வாதாடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக, பாவம் நிறைந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த மனிதனுக்காக வழக்காடுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக மண்டாடுகிறார் என்று சொல்லி பார்க்கும். நம்மளுக்காக ஜோம் பண்ணுறார். இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தினுடைய அந்த பரிபூர்ணமான பலி ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும், ஒவ்வொரு மனுக்குலத்தினுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசுவாதத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பூரண பலியாக கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுக்குலமும் நிச்சயமாக அவரை மனதார ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு கிறிஸ்த எந்த ஒரு பிள்ளையும், ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலையும், இந்த இயேசுவானனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், பூர்ணமான பலியாக எனக்காக மறித்த அந்த இயேசுவானன் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், என் குடும்பத்தில் அவர் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக வழக்காடுவது மாத்திரமல்ல, உங்களுக்காக மன்றாடி ஜபம் செய்து உங்கள் ஆத்துமாக்களை தேவ சமூகத்தை திருப்பும்படியாக அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போவே கூடாது. அந்த அன்புள்ள ஆண்டருடைய காரியத்தை பார்க்கிறோம். கீழே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் நமக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதிலளிக்க முடியாது. கிறிஸ்து மட்டுமே நமக்காக வல்லமையோடு மன்றாட முடியும். நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டுடைய பாத்திர நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்மளுக்காக மன்றாடி இந்த சாத்தானுடைய சகல சூழ்ச்சியிலிருந்து விடுதலையாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் புண்ணியங்களை வைத்து அல்ல, தம் புண்ணியங்களை வைத்து வாதாடி ஆண்டு கேட்குவது அல்ல, குற்றம் சாட்டுகிறவனை அவர்கள் வாயடைக்க வல்லவராக இருக்கிறார். குற்றம் சாட்டக்கூடியவனாக சாத்தான் இருக்கிறான். நம்முடைய குற்றங்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவர்கள் ஆலயத்துக்கு ஒருவேளை வருகிறார்கள், ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய பலிகளை மறக்கிறார்கள். நீங்கள் பரிபூர்ண ஒரு பூரண பலியாக இவர்களுக்காக நீங்கள் இரத்தம் சிந்திருக்கிறீர்களே. இவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது உலகத்து பிரகாரமாக இருக்கிறார்கள்,
ஆலயத்துக்குள் வரும்பொழுது ஆண்டரோடு நெருங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மளை குறித்து குற்றச்சாட்டுகிறவனாக சாத்தை இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பூரண பலியாக நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக மன்றாடி, நம்மளுக்காக வேண்டுதல் செய்து, நம்முடைய ரட்சிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டருடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட தன்மையோடு கூட இருக்கிறோம்? நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பூரண பலியாக என்ற தலைப்பின்களாக இந்த ஓய்நாள் பலி பாடம் நிச்சயமாக ஒரு ஆஸ்வாதமான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரை நேசித்து அவரோடு அன்பு செலுத்த வேண்டும், அந்த ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பூரண பலியாக பூரண ஒரு கிறிஸ்தவ பூரண ஒரு மகிமையுள்ளவராக இருக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகலாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த எபிரேயர் 9 அதிகாரத்திலையும் 10 அதிகாரத்திலையும் அதே போல் எரேமியா 34 அதிகாரத்திலையும் ஆதியாமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கும் பொழுது 15 அதிகாரத்தில் வாசிக்கிற இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதர்கள் தேவனுக்கு உரதமாய் போனது நிமித்தமாக மரணத்துக்கு எதுவான பாவம் செய்த பொழுது கூட அவர்களை மரணத்துக்கு எதுவாக ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்து அவர்களை அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக ஒரு பூமிக்குரிய ஒரு தாய் தப்பன் தன் பிள்ளைகளை தண்டிக்கிறானே தவிர அழிப்பதற்கு அல்ல. அதே போல் பூர்ணமுள்ள ஒரு தேவனாக அவர் இந்த பாவத்தில் நிறைந்த ஜனங்களை ஒருவேளை நம்மளுக்கு சில உபத்திரங்களை கொடுக்கிறார், சில பலவீனங்களை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள் வாழும் பொழுது, விசுவாசத்தோடு வாழும் பொழுது, எனக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுனுடைய ரத்தத்தின் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அப்படி நாமத்தை மேம்படுத்தும் பொழுது, நிச்சயமாக நாம் இயேசுனுடைய பூர்ண பலியை அங்கீகரித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆஸ்வாதமாக மகிமையாக இருக்கும் என்ற எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த பாடத்திலே 5 விதமான காரியத்தை குறித்து பார்த்தோம். பலிகள் ஏன் அவசியமாக இருந்தது, பல்வேறு பலிகளை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அனுமதித்தார், இயேசுவின் பூர்ண பலி எதை வெளிப்படுத்துகிறது, சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நியாய விசாரணையும் தேவனுடைய குணமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது சாத்தான் அவர்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். நாம் இன்றைக்கி எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? ஒரு குற்றத்தை மன்னிக்கிறவளாக இருக்கிறோமா, இல்லை மற்றவருடைய குற்றத்தை இன்னுமாக மற்றவர்கள் சொல்லி அதில் பெரும்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த பாடத்தை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்காக பூர்ண பலியாக இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தாரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னை குறித்தும் சாத்தான் ஒருவேளை குற்றம் சாட்டும் பொழுது ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? மனப்பூர்வமாக ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்காக சாத்தான் என்னை குறித்து குற்றம் சாட்டும் பொழுது ஆண்டவர் எனக்காக அங்கு வழக்காடுகிறார், எனக்காக மன்றாடுகிறார், சாத்தனுடைய வாயை அடைக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட தன்மையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நானும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கடைசி காலமாக இருக்கிறது. நிச்சயமாக கிறிஸ்து ஒரு பூரண பலியாக நம் எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்த சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வத்தை தாபரமாய் நீங்கள் கொண்டபடினாலே, அந்த அன்பு தெய்வத்தை உள்ளத்தில் நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டபடினாலே உங்கள் வாழ்க்கை சீர்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, ஆஸ்வதிக்கப்படுவதற்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அந்த அன்புள்ள தெய்வத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தத்தக்கதாக நிச்சயமாய் வாழும் பொழுது ஆண்டர் உங்களையும் என்னையும் ஆண்டர் ஆஸ்வதிப்பதாக. அப்படிப்பட்ட அருமையான பாடத்தை படிக்கும்படி ஆண்டர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பாடம் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது எனக்காக வாதாடக்கூடியவர், எனக்காக மன்றாடக்கூடியவர் இருக்கிறார் என்பதை மனதார நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமாக ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தோமானால் இந்த பாடத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மிடத்திலே முழுமையாக அர்ப்பணிப்பேன், என்னை குறித்து சாத்தான் ஏதாவது தவறு சொல்லும்போது கூட நான் உம்மிடத்தில் அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் ரத்தத்தினாலே சுத்திகரிப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டல் செய்யும் பொழுது அந்த பரிகாரமுள்ள அந்த பரிகாரியாக இயேசுவானவர் எனக்காக மன்றாடி என்னுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி சாத்தனுடைய வாயை அடைத்து என்னை ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார் என்பதில் எந்த விதத்தில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இந்த பாடத்தினுடைய தியானம் நிச்சயமாக உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. தலையெழுத்தாக நம் ஜபம் செய்வோம். கண்மலையும் மீட்பரமாகிய பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வாரத்தினுடைய பாடம் கிறிஸ்துவே பூரண பலியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நிச்சயமாக
நாங்கள் பாவம் செய்த பொழுதும் அந்த பாவத்திற்கு தக்க ஆண்டவரே தகப்பனே ஒரு தீர்வை கொடுக்காதபடிக்கு அதிலிருந்து விடுதலை அடையும்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள ஆண்டவரப்பா. அந்த சிலுவையின் ஆண்டவரே அந்த அழிவுக்கு அடையாளமாக, சகிப்புத்தன்மைக்கு அடையாளமாக, ஆண்டவரே ஒரு மோசமான ஒரு காரியத்திற்கு அடையாளமாக இருந்த அந்த சிலுவையை ஆண்டவர் எங்களுக்காக சுமந்து எங்களுடைய பாவத்தையெல்லாம் ஆண்டவரை சுமந்து மீட்டெடுத்த அந்த அன்புள்ள தேவத்தினுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நிச்சயமாக இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும், இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலையும் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஒரு பூரண பலியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிற அந்த அன்பு தெய்வத்தினுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாள் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுடைய பிள்ளைக்கு தரும்படியாக வேண்டிக் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே இந்த பாடம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆஸ்வாதமாக கிருபையாக இருக்கும்படி நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கத்த நிச்சயமாய் ஆண்டவர் உடைய பாத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோமப்பா. இது எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை வழிநடத்துவீராக, எங்களை காத்துக்கொள்வீராக. உங்களுடைய தயவு, உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய காருண்யம், உடைய வழிநடத்தல் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து நடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கத்த நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.